ஹாய் ஹலோ வெர்ஸ் வெல்கம் டு Adda247 தமிழ் சொன்னதா உங்கள் போபதி. ஓகே, குரூப் டி ஆஸ்பிரண்ட் மக்கள் எல்லா அனைவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இனிய மாலை வணக்கம், குட் ஈவினிங் கைஸ். ஸோ உங்களை சந்திச்சு ரொம்ப நாள் ஆகுது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு வேறு கோவத்தில் இருக்கீங்க. சரி ஓகே, இதுக்கப்புறம் எக்ஸாம் அனலைஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலான்னா தினமும் நான் உங்களை சந்திக்கிறேன். ஸோ தினமும் எக்ஸாம் அனலைஸ்லாம் கொடுக்குறப்போ இதுக்கு முன்னாடி நாள் என்ன எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்களோ அது ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் நிறையா வந்து எம்சிக்யூ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு க்யூஸ் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொண்டு போகிறேன். சரி ஓகே, ஸோ இன்றைக்கி எக்ஸாம்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்க்கலாம். என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க, எது மாதிரிலாம் இருந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ தம்ப்நெயிலில் பார்த்தீங்கன்னா டீட்டெயில் தெரியும் எக்ஸாம் அனலைஸ் இன்றைக்கி கேட்ட மெமரி பேஸ்டு கொஸ்டின்ஸ் என்னெல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ நானும் ஓரளவுக்கு ரிவ்யூ எடுத்திருக்கேன், நீங்களும் ஓரளவுக்கு பார்த்துருப்பீங்க. ஓகே, வாங்க மக்களை வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஆடியோ வீடியோ கிளியராக இருக்கா மட்டும் ரிப்ளை பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம Adda247 தமிழ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல என்னோடய மெயில் ஐடி கொடுத்துருக்கேன், இந்த மெயில் ஐடி என்ன பண்ணிக்கோங்க நோட் பண்ணிக்கோங்க. ஏதாவது கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தது, ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா மெயில் ஐடி மெயில் பண்ணுங்கள். ஓகே மக்களே, ஸோ இப்போ பார்த்தோன்னா கொஸ்டின்ஸில் என்னென்னலாம் கேட்டிருந்தாங்க அப்படிங்கிற அனலைஸ் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் கொஸ்டின் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் இன்றைக்கி நடந்த வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். எக்ஸாம்ஸ் எப்படி இருந்தது, ஓவரால் குட் அட்டம்ஸ் என்ன, ஜென்ரல் சயின்ஸ் டோட்டலாக 25 கொஸ்டின்ஸு, 20 21 கொஸ்டின்ஸ். ஓரளவுக்கு பார்த்தப்போ எல்லாமே படித்த மாதிரி கொஸ்டின், டெஸ்ட் போட்ட மாதிரி இந்த கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. எதுவும் ரொம்ப டெப்த்தாக அது மாதிரிலாம் கேட்கல, மேலோட்டமாக தான் கேட்டிருக்காங்க. மேத்தமெட்டிக்ஸ் 25-22-23 வரைக்கும் போடலாம் குட் அட்டம்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம், இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நடந்தது எல்லாமே நார்த் ஸ்டேட்டில் தான் நடந்தது. ஓகேவா, நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதோட அட்டம் கம்மியாக வச்சுக்கலாம், பட் நம்ம எய்ம் வந்து பார்த்தீங்கன்னா 85+ தான் இருக்கணும். ஜென்ரல் அவேர்னஸ் 20-17 அந்தளவுக்கு ஈஸியாக இருந்திருக்குங்கிறாங்க. கரண்ட் அஃபேர்ஸ்லாம் பார்த்தேன், 2022-2021 எல்லாமே ரீசன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் தான். நீங்கள் 2 வருஷத்துக்கு முன்னா படிக்கணும்னு அவசியமே இல்லை, 2021-2022 இந்த கடைசி இதை மட்டும் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா போதும், படித்தா போதும். சென்னை ரீஜியன் எப்போ சார், இந்த கேள்வி கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கவே தெரியாது. பேஸ் 2 கிடையாது சேர்ந்து சார், பேஸ் 2 தான் டேட் ரிலீஸ் ஆயிடுச்சு, நமக்கு தான் இல்லையே. பேஸ் 3 தான் வரலாம். நான் தெலுங்கில் பார்த்தேன் சார் ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் செம. சென்னை ஜோன் எப்போ சார் வரும், இந்த கேள்வி கண்டிப்பாக கேட்பீங்கன்னு தெரியும். இந்த கேள்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா இடையிலடையில 4 பேர் வந்துட்டு இடையிலடையில் வருவாங்க, இடையிலடையில் வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, சார் சென்னை எப்போ, சார் சென்னை ஜோன் எப்போன்னு. அதுக்கு ரிப்ளை பண்ணாலே ஒரு 1/2 hour போகுதுன்னா 1/2 hour ரிவ்யூ ஃபுல்லாக அதுக்கே நம்ம பேசிகிட்டு இருக்கிறதா இருக்கட்டும். லைவில் இருக்கிற நீங்களே ரிப்ளை பண்ணிக்கோங்க, வரப்போ வரட்டும் நம்ம நல்லா ப்ரிப்பேர் பண்ணலாம், அவ்வளோதான். இவ்வளோ நாள் வெயிட் பண்ணியாச்சு, இப்போ எக்ஸாம் வர ஆரம்பிச்சிருச்சு சரிங்களா. மேபி தேர்ட் பேஸில் கண்டிப்பாக வரலாம், வாய்ப்பு இருக்குது. நமக்கு அப்படி கேட்பாங்களா தெரியலையே, நம்மளை வச்சு செய்யணும்னு நினச்சா வச்சு செஞ்சுருவாங்க, தெரிலப்பா என்னான்ட்டு. சரி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ். ஸோ ஜென்ரல் அவேர்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20 questions தான், அதை 15-17. கரண்ட் அஃபேர்ஸில் ரொம்ப ஈஸியாகவே கேட்டிருந்தாங்க, வெஸ்ட் பெங்கால் கவர்னர் யார், இது மாதிரி நிறையா கேட்டிருந்தாங்க. ஓகே, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், ரீசனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 30 questions மக்கள் எல்லாமே ஈஸியாக இருந்தது. நம்ம எதிர்பார்த்த கேலண்டர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிரர் இமேஜ், வாட்டர் இமேஜ், இது எல்லாமே என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க. மேபி நமக்கு பேஸ் 3-4 வரலாம், பட் ரெடியாக இருங்க. நல்ல அட்டம்ப்ட்னு பார்த்தீங்கன்னா 75+ நம்ம சென்னை ஜோனுக்குலாம் இந்த கொஸ்டின் பேப்பர் இருந்ததுதான் 75+ வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அட்டம்ப்ட்னு சொல்லலாம். சரி ஓகே, இப்போ வந்து ஜென்ரல் சயின்ஸில் எது மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, ஃபிசிக்ஸில் எவ்வளோ கேட்டிருக்காங்க, கெமிஸ்ட்ரியில் எவ்வளோ கேட்டிருக்காங்க, பயாலஜியில் எவ்வளோ கேட்டிருக்காங்க, ஸோ அது மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்க்கலாம். வேலன்சிலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, பயோட்டின், ஓம்ஸ்லா மக்களே, அந்த நியூலேண்ட் லா, ஓம்ஸ்லா பற்றிலாம் கேட்டிருக்காங்க. 3 நியூமரிக்கல் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. கொஸ்டின் ஃப்ரம் விட்டமின் டி ரிக்கெட், NTPC CBT 1 கேட்டாங்க, CBT 2 வச்சு செஞ்சாங்கப்பா, CBT 1 கேட்டாங்க. எனக்கு வந்து இந்த விட்டமின் டி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, ரிக்கெட் கொஸ்டின். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபுல் ஃபார்ம் ஆஃப் எய்ட்ஸ் இன்னும் சொல்ல போனால் நான் ஒன்று சொல்கிறேன்ப்பா, NTPC CBT 2 CBT 1 தெரியல, HIV அப்ரிவேஷன் கேட்டிருந்தாங்க. ஸோ சடனாக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா கன்ஃபியூஸ் ஆச்சு ஆப்ஷனே. அப்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசீஸோட அப்ரிவேஷன்லேருந்து ஒரு கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா தெளிவாக படிச்சுக்கோங்க மக்களே, அப்ரிவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக படிச்சுக்கோங்க. அடுத்தது விச் ஹார்மோன் செக்ரிகேட் பை தைராய்டு கிளாண்ட், அதிலிருந்து எந்த ஹார்மோன் வந்து பார்த்தீங்கன்னா சுரக்குது அப்படிங்கிறது வந்து என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க. ஓகேவா, சரி ஓகே, அடுத்து என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸில் கேட்கப்பட்ட கேள்விகள், சயின்ஸில் கேட்கப்பட்ட கேள்விகள் எது எப்படி இருந்திருக்குன்னு சொல்லிட்டு.
ஓவரால் ஈஸி டு மாடரேட் சொல்கிறாங்க. ஃபிசிக்ஸில் 8 கொஸ்டினும், கெமிஸ்ட்ரியில் 10 கொஸ்டினும், பயாலஜியில் 7 கொஸ்டினும் கேட்டிருக்காங்க. அடுத்தது மேக்ஸில் எந்தெந்த டாப்பிக்கில் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சிம்பிள் இன்ட்ரஸ் காம்பவுண்ட் டெஸ்ட்டில் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அந்த சிம்பிள் இன்ட்ரஸ்ட் காம்பவுண்ட் டெஸ்ட் கொஸ்டின் இல்லாமல் ரயில்வேவே இல்லைங்க. நான் அடித்து சொல்லுவேன், சிம்பிள் இன்ட்ரஸ்ட் காம்பவுண்ட் டெஸ்ட் இல்லாமல் ரயில்வேவே கிடையாது. ஏன்னா என்டிபிசி சிபிடி டூலேயே சிம்பிள் இன்ட்ரஸ்ட் காம்பவுண்ட் டெஸ்ட் வச்சே காலத்தை ஓட்டினாங்க. கைஸ் லைவ்ல இருக்கிறவங்க ஒரு லைக்கை தட்டிட்டு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிருங்க, ஓகேவா? எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கிட்டோம். அப்போதான் ஆர்எல்பி குரூப் டி நம்ம மக்கள் நம்ம வேகன்சி நம்ம எடுக்க முடியும். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுவாங்க லாஸ்ட் மினிட்ஸ்ல. பைசன் சிஸ்டம்ஸ் டைம் அண்ட் ஒர்க் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரெண்டு கேள்வி. சிம்பிளிஃபிகேஷன் மக்களே, சிம்பிளிஃபிகேஷனா சாதாரணமாக நினைச்சிடாதீங்க. போர்ட் மாசை கரெக்டாக யூஸ் பண்ணணும். அது மாதிரி கேள்விகளை கொஞ்சம் என்ன பண்ணுங்கன்னா தெளிவாக ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அந்த ஆஃப் இருக்கு இல்லையா, ஆஃப் அதை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கரெக்டாக யூஸ் பண்ணி போடுற மாதிரி இருக்கணும். டைம் அண்ட் ஒர்க்கில் ரெண்டு கேள்வி, பைசன் சிஸ்டம்ஸில் ஒரு கேள்வி, மொத்தம் மூணு கேள்வி. நம்பர் சிஸ்டமில் 2-3 கேள்வி. நம்பர் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் எப்படி போகணும், ஆப்ஷன்லேருந்து தட்டணும். நம்பர் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி போகணும் அப்படின்னா ஆப்ஷன்லேருந்து தட்டணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ்லேருந்து ஒரு மூணு கேள்விகள் கேட்டிருக்காங்க. டைரக்ஷன்லேருந்து ஒரு கேள்வி, ஆவரேஜில் ஒரு கேள்வி, ட்ரிக்னாமெட்ரியில் ரெண்டு கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போ அட்வான்ஸ் மேக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டு கேள்வி வந்திருக்கு. ட்ரிக்னாமெட்ரி, ட்ரிக்னாமெட்ரி அந்த டேபிள் இருக்கால எழுதி வச்சு ட்ரிக்னாமெட்ரியோட பேசிக் ஐடென்டிட்டிஸ் படிச்சிருந்தீங்க அப்படின்னாலே போதும். பர்சன்டேஜ்லேருந்து ரெண்டு கேள்வி. மென்சுரேஷன் அட்வான்ஸ் மேக்ஸில் மென்சுரேஷனோட ஃபார்முலா படிச்சிங்கன்னா 3-4 கேள்வி மக்களே. ஸ்பியரு, வால்யூமு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிலிண்ட்ரு, கோனு, கவுடு சர்ஃபேஸ் ஏரியா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, பக்க பரப்பளவு, மொத்த பரப்பளவு, ஓகேங்களா? ஸோ அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க. அடுத்து ரேஷியோவில் 3-4 கேள்வி கேட்டுருக்காங்க. இப்போ ஓவரலாக பார்க்கும்போது ஒரு அருமையான கொஷின்ஸ் தான் 25 கொஷின். நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா 23-22+ வந்து பண்ணலாம். ரீசனிங்கில் என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா சிலாயிசம், ஓகேவா? சிலாயிசம் கேட்டிருக்காங்க, வெண்டைகிராம் கேட்டிருக்காங்க, கிளாசிஃபிகேஷன், மிரர் இமேஜ், ஹிட்டன் இமேஜ் கேட்டிருக்காங்க மக்களே. ஆடோன் அவுட்டு, ஆடோன் அவுட்டில் 3 கேள்வி. அதெல்லாம் நம்ம லாஜிக்கு ஸ்பாட்டில் என்ன பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக கிராக் பண்ணுற மாதிரி இருக்கும். ரீசனிங்லாம் நல்லாவே என்ன பண்ணிக்கோம் அப்படின்னா டெஸ்ட் போட்டு பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. லைவில் இருக்கிறவங்க ஒரு லைக்கை தட்டிக்கோங்க. மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள் மக்களே, சரிங்களா? சரி, ஓகே. அடுத்தது, ஓகே, அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, கோடிங் டிகோடிங் கேட்டிருக்காங்க, பேப்பர் ஃபோல்டிங் கேட்டிருக்காங்க, கேலண்டர், இதெல்லாம் நல்லா ரிவிஷன் பண்ணிட்டு போங்க. அந்த ஃபார்மெலாம் எழுதிட்டு போங்க, அனாலஜி. அடுத்தது சீரீஸ், இமேஜ் பேஸ்டு சீரீஸு, டைரக்ஷனு, ஸ்டேட்மெண்ட், கன்க்ளூஷன் வந்து 4 குஷினா. அங்கே தான் நமக்கு பிரச்சனையாக வரும். நல்லா பார்த்துக்கோங்க. டைஸ் கேட்டாங்க, பசில் கேட்டாங்க, ரேங்கிங், பிளட் ரிலேஷன். பசில்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சால்வ் பண்ணணும், கடைசியாக தான் சால்வ் பண்ணணும், பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் 1 கேட்கப்பட்ட கேள்வி. இதுதான் வந்து மோரார்லெஸ் அல்ல அனைத்து ஷிஃப்ட்களையும் ரிப்பீட் ஆக போகுது. அப்போது கேலண்டர், கிளாக்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து ஷிஃப்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சயின்ஸ் எப்படி இருந்திருக்குன்னா 25 கொஸ்டின். ஸோ குட் அட்டம் 22-21, மேத்தமெட்டிக்ஸ் 25 கொஸ்டின், குட் அட்டம் 22-23, எல்லாமே மாட்ரேட் தான், ஜென்ரல் அவேர்னஸ் மக்களே மாற்றி போட்டாங்கன்னு நினைக்கிறேன், ஓகேவா? எஸ், ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் சயின்ஸ், இது ரீசனிங், இதை மாற்றி போட்டாங்க. இது இங்கே வரும், இது இங்கே வரும், சரிங்களா? நானே கன்ஃபியூஸ் ஆகிட்டேன்ப்பா. ஸோ ஜென்ரல் அவேர்னஸ் 17-19, ரீசனிங் 24-26, ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேட்கப்பட்ட கேள்விகள் இருந்து பார்க்கலாம், கேட்கப்பட்ட கேள்விகள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷிஃப்ட் 2 எப்படி இருந்ததுங்கிறத பார்த்துருவோம். ஷிஃப்ட் 2 எந்தெந்த டாப்பிக்லேருந்து என்னென்ன இருந்தது. கைஸ், கியூஸ் இருக்குது மக்களே, கியூஸ் இருக்கு, மிஸ் பண்ணிடாதீங்க, போயிடாதீங்க. இது வந்து ஷிஃப்ட் 2 நினைக்கிறேன். எஸ், இது வந்து ஷிஃப்ட் 2. ஷிஃப்ட் 2 எது இதில் வெயிட்டேஜ் எப்படி இருந்ததுங்கிறத மட்டும் என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா பார்த்துருவோம், சரிங்களா? ஓகே, ஃபிசிக்ஸில் 8 கொஸ்டின், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஓகே. அடுத்து எஸ்ஐசிஐ, இதெல்லாமே கேட்டிருக்காங்க. கைஸ், நம்ம அடாவோடு தான் அந்த லிங்க்கை நான் கீழே வைக்கிறேன். ஜஸ்ட் உள்ளே கிளிக் பண்ணிங்கன்னா கரண்ட் அவர்ஸ் இதெல்லாம் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ பிபிடிக்குள்ளேயே போனால் இப்போ என்ன பண்ணலாம்னா கியூஸ் மாதிரி ஒரு சின்ன கியூஸ் மாதிரி கொண்டு போகலாம். என்ன சார் சின்ன கியூஸ் அப்படின்னா, ஓகே, ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள், பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் வந்து இன்னைக்கு கேட்கப்பட்ட கேள்வி. இப்போ நான் டிஸ்பிளேயாக இருக்கிற கோழி, இன்றைக்கி கேட்கப்பட்ட கேள்வி, ஹூ இஸ் அவார்ட் த ஸ்போர்ட்ஸ் மேன் ஆஃப் திஸ் இயர், ஓகேவா? ஸ்போர்ட்ஸ் மேன் ஆஃப் திஸ் இயர் அப்படின்னு சொல்லி யாருக்கு அவார்டை கொடுத்தாங்க அப்படிங்கிறது கேள்வி. யாருக்கு அவார்டை கொடுத்தாங்க டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்கள். டைம் ஒரு 10 மக்களே, டைமர் கிடையாது, குயிக்காக என்ன பண்ணுங்க அப்படின்னா ஆன்சர் பண்ணுங்கள். ஸ்போர்ட்ஸ் மென், ஓகேவா? அப்போ அடுத்த ஸ்லாட்டில் என்ன கேட்கலாம், ஸ்போர்ட்ஸ் உமன் கேட்கலாம் இல்லையா? அப்போ ஸ்போர்ட்ஸ் மேனும் ஆன்சர் பண்ணுங்கள், ஸ்போர்ட்ஸ் உமனும் ஆன்சர் பண்ணுங்கள் பார்க்கலாம். ஸ்போர்ட்ஸ் மேன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் உமன், வாட் இஸ் த ஆன்சர்? ஓகே, உங்களுக்கான ஆன்சர் இதோ மக்களே. எஃப் ஒன் சாம்பியன், எஃப் ஒன் அப்படின்னா ஃபார்முலா 1 கார் ரேசிங் இருக்கு இல்லையா,
அதோட சாம்பியன் மேக்ஸ் வெர்ஸ்டப்பன். ஸோ அவர் எந்த கண்ட்ரின்னு சொல்லி அடுத்து கேட்கலாம். அடுத்த ஸ்லாட்டில் அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ அவர் தான் 2022 லாரியஸ்ட் ஸ்போர்ட்ஸ் மேன் ஆஃப் தி இயர் அப்படின்னு சொல்லி ஸ்போர்ட்ஸ் மேனுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவரை கொடுத்துறாங்க. அவர் இமேஜ் பார்க்குறீங்களா, இவர் தான் அவர். ஸ்போர்ட்ஸ் உமன் யாருன்னா ஜமாய்க்கன் ஒலிம்பியன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஜமாய்க்கன் கண்ட்ரி, ஜமாய்க்கன் அப்படின்னா என்னது, வெஸ்ட் இண்டீஸ் தானே. எஸ், அந்த வெஸ்ட் இண்டீஸ் அவங்களாம் சேர்ந்தது தான் ஜமாய்க்கன் அப்படி இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா அந்த கிறிஸ்கெயில் கிரிக்கெட்டில் இருப்பா இருப்பாருங்க, அப்படியே ஆள்லாம் பார்க்கறதுக்கு அப்படி இருப்பாங்க. பொலாடு எல்லாமே, உசைன் போல்ட் எல்லாமே, எல்லாம் அப்படி தான் இருப்பாங்க. அதே மாதிரி ஸ்ப்ரிண்டரில் வந்து அவங்களை அடிச்சுக்கவே முடியாது மக்களே. 100 மீட்டர் ரிலே ரேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜமாய்க்கன் அப்படி ஓடுவாங்க. நாட் ஒன்லி மென், உமனுமே கூட அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக ஓடுவாங்க. ஸோ அவங்க தான் ஜமாய்க்கன் ஒலிம்பிக் ஸ்ப்ரிண்டர் எலைன் தாம்சன். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உமனில் ஹெராப் ஸ்போர்ட்ஸ் உமன் ஆஃப் தி இயர் அவார்டு. ஸ்போர்ட்ஸ் மென் ஆஃப் தி இயர் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்1 சாம்பியன் மேக்ஸ் வெர்ஸ்டப்பன். மேக்ஸ் வெர்ஸ்டப்பன் எந்த கண்ட்ரின்னு சொல்லி, சிம்பியஸ் ஓபிஎஸ் சொல்லுங்க சாரா. அப்படின்னா ஆப்ஷன் சொல்லுங்க சாரா. சிம்பு இன்னும் அஃபீஷியலாக கொஸ்டின்லாம் ரிலீஸ் ஆகலப்பா, ஓகேவா? அதெல்லாம் ரிலீஸ் ஆனால் தான் நம்ம ஆப்ஷன் ஏபிசிடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருந்தாங்கன்னு சொல்ல முடியும். உங்களுக்கே தெரியும், நீங்கள் ஆர்ஆர்பி குரூப் டி ஆஸ்பிரின் தானே. நமக்கு ஆன்சர் கீ வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும், அஃபிஷியல் கொஷின் அப்படியே ரிலீஸ் ஆகிறதுக்கு. இப்போ நாங்கள் இங்கே இருக்கிற கொஷின்ஸ்லாம் எப்படின்னா, நம்ம மக்கள் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேருக்கு சொல்லியிருப்பாங்க இல்லையா, இதெல்லாம் கேள்விலாம் கேட்டாங்கன்னு சொல்லி அதை வச்சு தான் இருக்குது. ஆப்ஷன் சொல்ல முடியாதுப்பா, ஓகேவா? அடுத்த கேள்வி, வாட் இஸ் த தீம் ஆஃப் த என்விரான்மெண்ட் டே 2021, ஓகேவா? வாட் இஸ் த தீம் ஆஃப் என்விரான்மெண்ட் டே 2021? முதல்ல என்ன பண்ணுங்கன்னா என்விரான்மெண்ட் டே எப்போ அப்படிங்கிறது தெரியுமா அப்படிங்கிறது ஆன்சர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அதோட தீம் என்னன்னு சொல்லி ஆன்சர் பண்ணுங்க. கருத்த பாண்டியன் அதுவும் கண்டினியூ ஆகும்பா. வாட் இஸ் த தீம் ஆஃப் த என்விரான்மெண்ட் டே 2021? கமான் கைஸ் குயிக்கா ஆன்சர் பண்ணுங்க. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்கோசிஸ்டம் ரீஸ்டோரேஷன். தீம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்கோசிஸ்டம் ரீஸ்டோரேஷன். ஓகே, எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டே எப்போ சொல்லி பார்த்தீங்கன்னா 5th June. ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 5th வந்து பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா செலிப்ரேட் பண்ணுறோம். அதற்கான தீம் மூணுப்பா, பர் டே வந்து பார்த்தீங்கன்னா மூணுப்பா. அதுக்கான தீம் வந்து பார்த்தீங்கன்னா எக்கோசிஸ்டம் ரீஸ்டோரேஷன். ஓகே, அடுத்தது ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அண்ட் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ். மக்களே இந்த கேள்வி எங்கிருந்து தான் பிடிக்கிறாங்கன்னு தெரில. நானும் என்டிபிசியில் பார்த்துட்டேன், குரூப் டியில் பார்த்துட்டேன், எஸ்எஸ்சியில் பார்த்துட்டேன். அப்போ இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்னாலே குளோபல் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், ஹங்கரி இண்டெக்ஸ், ஓகேங்களா, ஹங்கரி ரிப்போர்ட்டு, ஜிடிபி சம்திங், இது மாதிரியான ரேங்கிங் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன கேட்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் மக்கள் தொகை கணக்கெடுப்புலேருந்து கேள்விகள் அதிகமாக வரும், ஓகேங்களா? என்டிபிசி சிபிடி 2லேயே அதை வந்து கேட்டிருந்தாங்க. அதெல்லாம் கொஞ்சம் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா எல்லாம் படிச்சுக்கோங்க. அடுத்தது நோபல் பீஸ் ப்ரைஸ் யார் வின் பண்ணாங்க அமைதிக்கான, ஓகேங்களா? அமைதிக்கான நோபல் பரிசை வந்து பார்த்தீங்கன்னா வென்றவர் யார், அவ்வளோதான் தமிழ், சேது சிரவணன். இதில் என்னப்பா, இதில் வந்து தமிழ் இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷனே தேவையில்லை. யார் வந்து நோபல் ப்ரைஸை வின் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாலே அது தமிழில் வந்துருச்சு, அதை இன்னும் தமிழில் நீங்கள் கேட்குறது கொஞ்சம் எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப பயமாக இருக்குது எனக்கு. ஓகே சார், பரவாயில்ல, இது ஆன்சர் பண்ணுங்கள். உலக அமைதிக்கான, ஓகேங்களா, நோபல் அமைதிக்கான பரிசை பெற்றவர் 2022 யார் அப்படிங்கிறது கேள்வி. மக்களே குயிக்காக ஆன்சர் பண்ணுங்கள் மக்களே. இது வரைக்கும் 15 செகண்ட் முடிஞ்சிச்சு, 30 செகண்ட் தான் டைம் உங்களுக்கு. ஆக்சுவலாக டைமரை வந்து விட்டுட்டேன் நான். ஓகே, யார் அப்படின்னா கிறிஸ்டின் கிளமெட். ஓகேவா? ஸோ 1957 பிறந்திருக்காரு. ஃபார்மர் மினிஸ்டர் ஆஃப் கவர்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், லேபர் மினிஸ்டர் ஆஃப் எஜுகேஷன் ரிசர்ச். ஓகே, அவர் எந்த கண்ட்ரி என்ன அப்படிங்கிறதா டீட்டெயிலாக என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து நோபல் பீஸ் ப்ரைஸ் கேட்டாங்க இல்லையா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மெடிசனுக்கு படிங்க, ஃபிசிக்ஸுக்கு படிங்க, கெமிஸ்ட்ரிக்கு படிங்க, லிட்ரேச்சருக்கு படிங்க. ஸோ எல்லாத்துக்குமே படிங்க, ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் மக்களே. கண்டிப்பாக அதுலேருந்து நோபல் பீஸ் ப்ரைஸ், அதாவது நோபல் ப்ரைஸ்லேருந்து எதிர்பார்க்கலாம் கேள்விகள். நோபல் ப்ரைஸை பார்த்தா ஹிஸ்ட்ரி படிங்க, லூசன் புக்கில் தெளிவாக கொடுத்துருப்பான் நோபல் ப்ரைஸ் எதனால் கொடுக்கப்படுறாங்க, எந்த எந்த ஆர்கனைசேஷன் கொடுக்குறாங்க, எந்த கண்ட்ரியில் கொடுக்குறாங்க. கொஞ்ச நாட்களுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ப்ரைஸஸ்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்க, அதெல்லாமே லூசன் புக்கில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அதை கொஞ்சம் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. அடுத்தது கொஸ்டின் ஃப்ரம் ராமர் சைட். ரீசெண்டாக எத்தனை ராமர் சைட் ஆட் பண்ணாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். கொஸ்டின்ஸ் ஃப்ரம் த ராமர் சைட் மக்களே. ஸோ ராமர் சைட்ஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கேட்கலாம். ஊலர், ஸோ இது மாதிரி நிறையா இருக்குது இந்தியா ஃபுல்லாக. ராமர் சைட், ராமர் சைட் மொத்தம் எத்தனை இருக்குது அப்படிங்கிறோட கேள்வி கேட்கலாம். இதெல்லாமே கேள்விகளாக கேட்கப்படும். அடுத்த கேள்வி,
Renuga Lake is found in which state? Okay, in the state level, Renuga. Renuga, being a lake, in the state level, the original Patina. Himachal Pradesh, Largama. Younger, Himachal Pradesh. Okay, and it is 672 meter above the sea level. Renuga Lake is located at the distance of 37 km from Nagan and 60 km from. Something ஏதோ கொடுத்திருக்காங்க சோ எந்த ஸ்டேட்ங்கறத கேள்வி ஹிமாச்சல் பிரதேசல இருக்குதுப்பா ஒரே கமெண்ட் சூப்பர் அடுத்து வந்து பாத்தீனா who was the india's first railway minister இப்ப first railway minister கேள்வி கேக்குறாங்கனா first train எந்த ரெண்டு சிட்டி விட்டாங்க அது எந்த வருடம் ஓகேவா india's first railway minister who is called as the indian father of indian railway அப்படிங்கற கேள்வி கேக்கலாம் இந்தியன் ரயில்வேயின் தந்தை என்ன அழைக்கப்படுவர் யார் இந்தியாவின் முதல் பெண் ரயில்வே துறை அமைச்சர் யார் இந்தியாவின் முதல் ரயில்வே துறை அமைச்சர் யார்னு கேட்டாங்க முதல் பெண் ரயில்வே துறை அமைச்சர் யாருங்கறதோட கூட கேள்வி கேட்கலாம்ல யாரோ சுரேகா யாதவ் சம்திங் வருவாங்க இந்த கேள்விக்கான பதில் இல்ல இந்தியாவின் முதல் பெண் ரயில்வே मिनिस्टर யாரனா சுரேகா யாதவ் மேபி क्वेश्चंस வந்து பாத்தீங்கன்னா கேட்கலாம் சுரேகா யாதவ் சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஜான் மாதா அப்படி தான் நான் படிச்சேன் ஜான் மாதே Okay, so John Madhai is on the Patina and actually Patina, India Audia, Mudal first railway minister on the Patina. John Madhai. Okay, then Varana Gagla. Lady on the Mamata Banerjee, lady Suresh Yadav Yada, Mamata Banerjee, the na Surleka Yada on the before independence are come over well. After independence, Mamata Banerjee, okay. Hey, Salama, the Padichikonga, the Kepanga, the question from Article 24. Article 24 la or kelvi ketirukanga adhu who was appointed as the brand ambassador of uttarakhand in february 2022 la vandu pathina february adhaadu uttarakhand kana brand ambassador yara vandu pathina niyamichirukanga abingiradhu kelvi yara yamichirukanga okay recent ah kuda and legend or padam vandadilla okay and legend padathila nadita heroine ku and or cricketer ku or prachana vandadun sonnainga edho twitter la adichikitaanga ஏதோ ட்விட்டர் போட்டாங்க டெலீட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு நியூஸ் மகளே வர நியூஸ்னா எதையுமே நம்புறதே கிடையாது ஸோ டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பிராம்பர் அம்பாஸோட நேம் வரும்போது அந்த நியூஸ் ரீசெண்டாக பார்த்தோம்னா எனக்கு ஞாபகம் வந்தது ஓ ஃபர்ஸ்ட் ரயில்வே ட்ரெயின் பைலட் தான் சுரேஷ் யாதவா ஓகே 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 அஜின் மாடா இந்த கேள்விக்கான விடையை சொல்லுங்க கரண்ட் அஃபேர்ஸ் ஹூ வாஸ் அப்பாயின்ட் இஸ் த பிராண்ட் அம்பாஸ்டர் ஆஃப் உத்தரகாண்ட் இன் ஃபெப்ரவரி 2022 யார் தெரியுமா நம்ம ரிசர்வ் பண்ணிட்டுங்க ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு கொஞ்சம் ஃபேமஸாக இருக்காப்புல ரொம்ப அக்ரெசிவாக இருக்காப்புல ஸோ அவர் தான் யாருன்னா ரிஷப் பண்ட் ஓகேங்களா ஸ்டேட் பிராண்ட் அம்பாஸ்டர்னு கொடுத்துருக்காங்க விக்கெட் கீப்பர் அண்ட் பேட்டர் அவர் தான் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் உத்தரகாண்ட் ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உத்தரகாண்ட் புஷ்கர் சிங் தாமி ஓகேவா கங்க்ராச்சுலேட்டட் ரிஷப் பண்ட் அண்ட் ப்ரைஸ் கேம் ஆஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கிரிக்கெட்டர் அண்ட் ஐடியல்ஸ் ஆஃப் யூத் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ரிஷப் பண்ட் அடுத்த கேள்வி ஹூ இஸ் த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இங்கிலாந்து இந்த கேள்வி கேட்டிருக்காங்க பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இங்கிலாந்து யாருன்ட்டு ஓகேவா ரீசெண்டாக இதை சேஞ்ச் பண்ணாங்களா இதை கேட்டிருக்காங்க பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இங்கிலாந்து ஓகே அடுத்தது கமான் கைஸ் அடுத்தது கவர்னர் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் வெஸ்ட் பெங்காலின் கவர்னர் யாரு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கேள்வியே கேட்டிருக்காங்க கவர்னர் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் ஸோ இது ரெண்டுக்கும் டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க பெரியார் ரிவரை பற்றி கேட்டிருக்காங்க பெரியார் ரிவர் போரிஸ் ஜான்சனா ஓகே கவர்னர் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் கவர்னர் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் யாருன்னு கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பெரியார் ரிவரை பற்றி என்ன பண்ணிக்கிறாங்க கேட்டாங்க பெரியார் ரிவர் ஓகே இந்த ஃபிபோனிக்கல் சீரீஸை பற்றி ஒரு கேள்வி வந்ததாக சொன்னாங்க எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லி தெரியல முன்னாடி இருக்கிற நம்பரை அப்படியே ஆட் பண்ணிக்கணும் முன்னாடி இருக்கிற நம்பர் ஆட் பண்ணிக்கிட்டால் 34 கணேஷ் மம்தா ஜானேஜி தான் ஃபஸ்ட்டு ஃபீமேல் ரயில்வே மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அட்டல் பிகாரி கவர்மெண்ட் ஓகே ஓகே உதயகமலன் ஓகே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 3, 4, 12, 48, 576 இது என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஸோ இந்த நாளை வந்து இதுக்கு முன்னாடி நம்பர் கூட பெருக்கிக்கோங்க 12 இதுக்கு முன்னாடி நம்பர் கூட பெருக்கிட்டா 48 இதுக்கு முன்னாடி நம்பர் கூட பெருக்கிட்டோம்னா 576 576 முன்னாடி இருக்கிற 48 கூட பெருக்கணும்னா கடைசி நம்பர் 8 முடிகிற ஒரே ஆப்ஷன் ஆப்ஷன் பி ஓகேவா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் டு இ என்னன்னு கேட்டிருக்காங்க ஆப்போசிட் டு இ என்னன்னு கேட்டிருக்காங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இக்கு ஆப்போசிட்டில் யார் வரமாட்டாங்க சிஎஃப்பும் வரமாட்டாங்க சரிங்களா
சிஇஓ எஃப்ஓ வரமாட்டாங்கன்னா இப்போ வந்து எஃப்க்கு பக்கத்தில் ஏ இருக்காங்க, ஆனால் எஃப்க்கு பக்கத்தில் எனக்கு ஆல்ரெடி யாரை போட்டாச்சுன்னா இஏ போட்டாச்சு, இஏ போட்டாச்சு. இப்போ இ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்காங்கன்னா சிக்கு நெய்பராக இருக்காங்க, அப்போ கண்டிப்பாக ஏக்கு ஆப்போசிட்டில் யார் தான் இருக்கணும்னா இ தான் இருக்கணும். ஏன்னா சிக்கு சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இயும் எஃப்ஃபும் நெய்பர், அப்போ சி இங்கே போட்டாச்சு எஃப் இங்கே அப்படின்னா கண்டிப்பாக இ எங்கே தான் போட்டாகணும், எஃப்க்கும் பக்கத்தில் போட்டாகணும், இ சிக்கும் பக்கத்தில் போட்டாகணும். அப்போ ஏக்கு ஆப்போசிட் இக்கு ஆப்போசிட் வந்து ஏ, அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இக்கு ஆப்போசிட்டில் யார் இருப்பாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏ தான் இருப்பாங்க. இந்த ஃபஸ்ட் இந்த ரெண்டாவது டயக்ராம் வச்சே சொல்லிடலாம், இந்த டயக்ராம் எனக்கு தேவையே கிடையாது. அடுத்தது ஸோ அதாவது அது வந்து பின்னத்தில் கொடுத்துட்டு ஃப்ராக்ஷனில் கொடுத்துட்டு அதுக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா HCF கேட்குறாங்க. அப்படி கேட்டாங்கன்னா என்ன பண்ணோம்னா, ஸோ இப்போ எக்ஸ் டிவைட் பை ஒய்னு இருக்குன்னா மேலே இருக்கிற நம்பர் நியூமரேட்டர் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா தொகுதின்னு சொல்லுவாங்க. தொகுதினா தொப்பி, தொப்பி எங்கே போடுவோம், தலையில் போடுவோம், மேலே இருக்குது. ஸோ டிவைட் பை டினாமினேட்டர், டினாமினேட்டர் அப்படின்னா என்னன்னா பகுதி, பகுதினா என்னது பாதம், பாதம் எங்கே இருக்குன்னா பாட்டமில் இருக்கு கீழே. அப்போ மேலே இருக்கக்கூடிய நம்பருக்கு HCFம் கீழே இருக்கிற நம்பருக்கும் எல்சிஎம்மும் எடுத்துக்கணும். எதுக்கு HCFன்னு கேள்வி கேட்டால் பின்னத்தில் இருக்கும் போது. அப்போ ஒன்றுக்கமா ரெண்டுக்கமா மூணுக்கு என்ன பண்ணிக்கணும், HCF எடுத்துக்கணும். ரெண்டுக்கமா மூணுக்கமா ஆறுக்கு என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா எல்சிஎம் எடுத்துக்கணும். ஒன்று ரெண்டு மூணுக்கு HCF எடுத்தால் ஒன்று, ரெண்டு மூணு ஆறுக்கு எல்சிஎம் எடுத்தால் ஆறு. ஆன்சர் இஸ் 1/r. டைப்பிங் நல்லா பண்ணீங்களா சார், டைப்பிங்கா கைஸ்? நான் இது எழுதியிருக்கேன். ஓ அந்த டைப்பிங்கா, நல்லா பண்ணலப்பா, என் ரிசல்ட் நல்லாவே தெரியும். ஓகே பிஎஸ்ஆர் ராஜ், ஓகே. அடுத்து இந்த கேள்வி, இந்த கேள்வி ஒரு அருமையான கேள்வி. எக்ஸ் பிளஸ் 1/x ஈக்குவல் 2, எக்ஸ் பிளஸ் 1/x ஈக்குவல் 2. அப்போ எக்ஸ் பவர் 17 பிளஸ் 1/x பவர் 17 ஈக்குவல் என்னன்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க. எக்ஸ் பிளஸ் 1/x ஈக்குவல் 2, எக்ஸ் பவர் 17 பிளஸ் 1/எக்ஸ் பவர் 17 ஈக்குவல் டு க்வெஸ்சன் மார்க் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எப்படி சால்வ் பண்ணலான்னா, ஸோ மக்களே எக்ஸ் பிளஸ் 1/x-னா எக்ஸோட வேல்யூ 1, அப்போ 1/x-ஓட வேல்யூ 1 தான். அப்போ 1/17 பிளஸ் 1/1/17, 1 பவரில் என்ன போட்டாலும் 1 தான், 1 பவரில் 1க்கு கீழே என்ன பவர் 1 போட்டாலும் 1 தான். அப்போ ஆன்சர் 2 தான். ஓகேவா, ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 2 அப்படிங்கிறது ஆன்சர். அடுத்த கேள்வி. சரி கைஸ், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கப்பட்ட கேள்வி. இப்போ இதெல்லாமே என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு நம்ம விரட்டியிருக்கோம். ஸோ நாளைக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கொஷின்ஸ் இன்னும் எனக்கு முழுசாக கிடைக்கல. முழுசாக வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் கொஷின் முழுசாகவும் ஜிகே கொஷின் முழுசாகவும் கிடைக்கல. ஸோ கிடச்சோடனே நாளைக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா எடுத்துகிட்டு வரேன் நான் உங்களுக்கு. ஸோ நாளைக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நாளைக்கு லைவ் 10 மணிக்கு இருந்ததுன்னா, இப்போ இந்த ராம்சர் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க, இந்த ராம் சைட் கேட்டிருக்காங்க இல்லையா, ராம்சர் சைட் கேட்டிருக்காங்களா, இதுலேருந்து கியூஸ் கொண்டு வரேன். அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க, கவர்னர் கேட்டிருக்காங்களா, கவர்னர்லேருந்து கியூஸ் கொண்டு வரேன். இது மாதிரி நோபல் பீஸ் ப்ரைஸா, நோபல் ப்ரைஸ்லேருந்து கியூஸ் கொண்டு வரேன். இண்டெக்ஸ்லேருந்து கொஷின் கொண்டு வரேன். டேஸ்லேருந்து கொஷின் கொண்டு வரேன். இது மாதிரி அவார்ட்ஸ்லேருந்து கொஷின்ஸ் கொண்டு வரேன். ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எதில் இருந்தெல்லாம் கேட்டிருக்காங்களோ அதுலேருந்து கொஷின்ஸ் கொண்டு வரேன். அது இல்லாமல் இன்னும் நிறையா கொஷின்ஸ் எனக்கு கிடச்சிது, அஃபீஷியலாக கிடச்சிதுன்னா அந்த கொஷின்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வரேன். ஓகேவா? ஸோ மேக்ஸ் ரீசனிங் 55 மார்க் இருக்குன்னா 55 மார்க்கில் எதில் வீக்காக இருக்கீங்க, எதில் அதிகமாக கேட்குறாங்கிறத பார்த்து நல்லா ரிவிஷன் பண்ணிக்கோங்க. அடுத்து இருக்கிறது 45 மார்க்கில் சயின்ஸு ஜிகே தான். ஸோ ஸ்டாட்டிக்கில் வந்து டேஸ்லேருந்து கொஷின் கேட்டானா, டேஸ் ஒரு 2 நாள் உட்காந்து படிச்சிங்கன்னா 1 மார்க் இல்லை 2 மார்க் நம்ம கையில் இருக்கும், நல்லா படித்து வச்சுக்கோங்க. இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செலக்டிவாக அந்த 20 மார்க்லேருந்து ஒரு 10 மார்க் எடுத்து படிக்க முடியும். ஸோ மீதி சயின்ஸ் தான் ஒரு நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள். விட்டமின்ஸ்லேருந்து கேள்வி கேட்பாங்க, பீரியாடிக் டேபிள்லேருந்து கொஷின்ஸ் கேட்பாங்க. இது மாதிரி செலக்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த லூசன் அரிகனில் வந்து இந்த பாக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்களே அதை மட்டும் நீங்கள் நல்லா படிச்சு போனீங்கன்னா உங்கள் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண முடியும்னா பூஸ்ட் பண்ண முடியும். ஓகே சூப்பர் பைத்ரா ரஞ்சித், ஆனால் என்ன ஹிந்தியில் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம பசங்களும் தமிழில் எக்ஸாம் எழுதுனாங்கன்னா நம்மளும் என்ன பண்ணிடும் அப்படின்னா இன்னும் வேறு லெவலில் மாசாக கொடுத்துடலாம் பவித்ரா ரஞ்சித். ஓகேவா? தென் வேறு என்ன மக்களே, ஸோ வேறு என்ன, நாளை சந்திப்போம், நன்றி வணக்கம். நாளைக்கு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா 7 மணிக்கு அட்வான்ஸ் மேக்ஸ் கொஷின்ஸ்லேருந்து கொஞ்சம் நிறையா கொஷின்ஸ் இருக்கும். 7 மணி லைவ், காலையில் 7 மணி லைவ். ஒரு 25 பேருக்கு மேலே யாருமே வரமாட்டேங்கிறீங்க, ஆனால் அது ரொம்ப ஒர்த்தான கொஷின். அதெல்லாம் ரயில்வே குரூப் டீல அப்படியே ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கேள்வி, அட்வான்ஸ் மேக்ஸ் அது மாதிரியான கேள்விகள் எல்லாமே எடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ மறக்காமல் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா 7 மணி லைவு வாங்க மக்களே வாங்க. ஓகேவா?
ஓகே கைஸ் நன்றி வணக்கம். மறக்காம என்ன பண்ணிக்கோங்க, அந்த செஷனை லைக் பண்ணிட்டு மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் என்ன பண்ணி விடுங்க, ஷேர் பண்ணி விடுங்க. ஷேர் பண்ணி விடுவாங்க தான் எல்லாருமே ரெகுலராக வருவாங்க. ஓகே நன்றி வணக்கம், பாய் பாய், சி யூ கைஸ். ஒரு நெருப்பு போட்டு போங்க. நன்றி வணக்கம். காலை 7 மணி சந்திப்போம், வேற லெவல் கேள்விகள் கூட. ஓகேவா? ஆ மறக்காம நம்ம Adda247 யூடியூப் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலும் மேலும் நிறைய அப்டேட்ஸ் எல்லாமே கிடைக்கும் மக்களே, நிறைய அப்டேட்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஓகேவா? லைவ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு போங்க. நன்றி வணக்கம்.